Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தமிழ்நாடு எழுப்புதல் ஜெபசேனை நடத்தும் இந்த தீர்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரும் அன்போடு வரவேற்கிறோம். Every problem has a solution. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கண்டிப்பா தீர்வு உண்டு. இந்த நாளிலே கூட அநேகர் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரச்சனைகளில இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க அதுக்கு ஒரு தீர்வை தர அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் குடும்பத்திலேயோ நண்பர்களோ யார் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே பலவீனத்திலே சோர்வுகளில இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவர்களும் ஒரு சொல்யூஷனை அவங்க லைஃப்ல பார்க்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? இப்பொழுதும் நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறபடி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டது போல அவரை துதிக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தர வல்லவரா இருக்கிறார். இப்பொழுதும் நம்முடைய மத்தியில பாஸ்டர் யோவான் அவர்கள் நம்மை துதி ஆராதனை நடத்துவார்கள். நாம் யாரும் சேர்ந்து ஆராதிப்போமா? Praise the Lord. கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீர்வு என்ற நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன், தீர்வு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அண்ட சராசரத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை நீங்கள் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி ஆராதித்து பாருங்க. நிச்சயமாக ஒரு மாற்றம், ஒரு தீர்வு உண்டாகும். எல்லாரும் சேர்ந்து உம்மை நான் ஆராதிப்பேன் என்று கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். ஆமென். உம்மை ஆராதிப்பே, சொல்லுங்க சேர்த்து, உம்மை ஆராதிப்பே இயேசுவே, உம்மை ஆராதிப்பே என் நாக்கு முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. க்ளோரி. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவனே, தாயினும் மேலாக அன்று வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே உம்மையே உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, சொல்லுங்கள் உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆராதனை உமக்கே, நீர் ஒருவரே ஆராதனை, நீர் ஒருவரே சர்வவல்லமுள்ள தேவா. ஆராதனை உமக்கே, 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 ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
சாதனை உமக்கே ஹல்லேலூயா ஆமென் glory to God அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த அவருடைய நாமத்தை ஆராதிக்க ஆராதிக்க வானம் திறக்கப்படும் என் அன்பு சகோதர சகோதரிகளே வானம் திறக்கப்படுகிறது உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் எல்லர கரங்களை உயர்த்தி ஆமென் ஹalleluya அனைத்தையும் அருளிடும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரால் மட்டுமே தான் எல்லா ஆசீர்வாதம் உண்டாகும் எல்லாரும் சேர்ந்து அனைத்தையும் அருளிடும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆமென் பாடுவோமா glory to God அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் சொல்லுங்க வாழக்காரும் என்னை உயர்த்திடும் என் தேவனே சொல்லுவோ அனைத்தையும் அருளிடும் எனக்கென எனக்கென தந்திடும் வாழக்காரும் என்னை உயர்த்திடும் என் தேவனே யெகோவா சொல்லுங்க இரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர் பயப்படாம சொல்லுங்க இயேசுவா யெகோவா இரே யெகோவா இரே செத்தையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுவினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே சொல்லுங்க எல்லாரும் செட்டையின் நிழலில் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுவினை போல் என்னை சுமந்திடும் தேவனே யெகோவாயிரே யெகோவா இரே யெகோவா நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தார் நம்முடைய சரீரத்திலே அங்கே நான் சுகமானேன் ஏசாயா 53:5 சொல்லுகிறது ஆமென் தழும்புகளாலே சுகமானீர்கள் எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லா சகல வியாதிகளை சுமந்து தீர்த்து விட்டார் என்று விசுவாச அறிக்கை செய்ய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் சிலுவையில் எந்த நோய்களை சுமந்திருந்த சரீரத்தில் அங்கே நான் சுகமானே சொல்லுங்க பார்க்கலாம் சிலுவையில் எந்த நோய்களை சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் சுமந்திருந்த சரீரத்தில் அங்கே நான் சுகமானே தேவனே யெகோவா என்னோடு வருவதினால் எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியுமா ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் சுகத்தோடு இருக்கிறோம் சொன்னால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நம் மேல கிருபையாக இருக்கிறார் அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா வனாந்திரத்திலே அவர்கள் நடந்து வந்த நேரத்திலே ஹல்லேலூயா பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து கர்த்தர் அவர்களை நடத்தினாரே இன்று உங்களையும் நடத்த வல்லவரா இருக்கிறார் ஒரு கடினமான சூழ்நிலை ஒரு காரியில் போன்ற ஒரு சூழ்நிலை இந்த கொரோனா வைரஸ் ஒரு பக்கம் ஜனங்களை வாட்டி கொண்டிருக்க எங்க பார்த்தாலும் மரண ஓலங்கள் எங்க பார்த்தாலும் வேதனை செய்திகள் துக்க செய்திகள் செய்தித்தாலே பார்த்தாலே எத்தனை பேர் மரணம் அத்தனை பேர் மரணம் அல்லலோ எத்தனை பணக்காரனா இருந்தாலும் படித்தவர்களோ படிக்காதவர்களோ அது ராஜாவா இருக்கட்டும் ராணியா இருக்கட்டும் கோட்டீஸ்வரரா இருக்கட்டும் இந்த கொரோனா இந்த வைரஸ் என்பது ஒருவரும் வைக்காமல் தாக்கி கொண்டிருக்கிறதே
அவைகள் மத்தியில கர்த்தர் உங்களை ஜீவனாக வைத்திருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி கடவுளுக்கு நன்றி செலுத்தலாமா? இயேசு சுவாமிக்கு கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க் யூ லார்ட், எங்களுக்கு ஜீவனை தந்தீரே. இந்த சூழ்நிலையில, இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை பிரியமானவர்களே. எத்தனை சூழ்நிலை நெருக்கடிகள் வந்தாலும் இதுல இருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும், ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினாலும் அவருடைய லாபம் என்ன? படைத்த தேவனை ஆராதிப்போ. நம்மை உண்டாக்கின உருவாக்கினவரை மறந்து விடாமல். சொந்த பந்தங்கள்லாம் கூட உங்க கூட வந்து நிற்க முடியாதுங்க. எத்தனையோ பணக்காரர்கள் கோட்டீஸ்வரர்கள் மறித்தாலும் கூட வீட்டுக்கு கூட அந்த சரீரம் வர முடியாத அளவுக்கு டைரக்டா கல்லறைக்கு தான் போதுங்க. இதனால நாம் என்ன அறிந்து கொண்டோம்? இந்த உலகம் எல்லாம் மாயை, மாயை. நாம் சம்பாதித்தது, நாம் சேர்த்து வைத்த சொத்துக்கள், பட்டம், பதவி எல்லாமே ஒரு நாளை மண்ணுக்கு தான் போக போகிறது. இந்த ஆத்துமாவில இயேசுவே சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதுமில்லை. சொல்லுங்க, இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. ஆமென். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உன் கிருபையினால் நான் திளைத்துக் கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். கிருபையினால் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை விட யாரும் இல்லை. சொந்த பந்தம் உன் பக்கத்துல வர முடியாதுங்க. உலகத்தான் எழுதினார், கவிஞன் எழுதினார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, அதுக்கு மேல மனுஷனுக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது சங்கீதத்துல, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலில் நம்முடைய தேவன், மரணவர் என்று நம்ம நடத்துவார். அதாவது நீ இந்த உலகத்துல வாழுற வரைக்கும் உன்னை பாதுகாத்து உன்னை நடத்துகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவரை மறந்து போகாதே, அவரை விட்டு விடாதே. இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே சொல்லிதான் பாருங்களேன். எல்லாம் ஏ, யாரெல்லாம் இப்படி இயேசு என்ற நாமத்தை சொல்கிறீர்களோ ஆண்டவர்களை கைவிட மாட்டார். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. ஆம் பிரியமானவர்களே, சிலுவையில உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார். இந்த இயேசுவின் மேல நம்பிக்கை வைத்து அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்க, அவரே நம்பி ஜீவிங்க. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நோய்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் வந்தாலும், இயேசுனை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகமே அழிந்தாலும் நித்தியத்துக்குள்ளே உங்களை கொண்டு போவார். அதுதான் எவர்லாஸ்டிங் லைஃப். இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலே இயேசு என்ற நாமத்தை நீங்கள் உச்சரிங்க. இயேசுவே, நீர் எனக்கு போதும். சொந்த பந்தம், சொத்து, பதவிகள் எதுவும் உங்களை பரலோகத்தில் கொண்டு வராது. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சத்தமா உயர்த்தி எங்களோட சேர்ந்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. Glory to God. உமக்கே மகிமை. இவ்வளவு நேரம் நம் கர்த்தர்
கர்த்தரை துதித்து ஆராதித்தோம். இப்பொழுதுமா கூட ஒரு ஜீவனுள்ள சாட்சியை கேட்க போகிறோம். இந்த கொரோனா வைரஸால் தாக்கப்பட்டு கடைசி ஸ்டேஜுக்கு வந்து கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்ததை நம்முடைய GTAG சபை அங்கத்தினர் பிரதர் நோவா டேனியல் அவர்களுடைய சாட்சியை நம்ம இப்பொழுது கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம், இந்த தீர்வு என்ற நிகழ்ச்சி மூலமாய் உங்கள் எல்லாத்துக்கும் கர்த்தருடைய நாமத்தில் சோதரம் சொல்ல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கொரோனா செகண்ட் வேவ்ல கூட நான் கொரோனால் பாதிக்கப்பட்டேன். பாதிக்கப்பட்டு மரண படுக்கையிலிருந்து கர்த்தர் என்னை தப்புவித்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சிறு வயது முதல் கர்த்தர் என்னை அபரிவிதமாக ஆசீர்வதித்தார். அதற்காக நன்றி. நான் இந்த கடந்த மாதத்தில் கூட எனக்கு ஃபீவர் வந்தது. நார்மல் ஃபீவர் என்று வீட்டில் உள்ள மெடிசன்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். பட் ஆஃப்டர் 2 days ஆல்சோ எனக்கு அந்த ஃபீவர் போகவே இல்லை. அப்போ எங்கள் ஆர்கனைசேஷனில் உள்ள டாக்டரை போய் பார்த்ததுக்கு மேபி வைரல் ஃபீவராக இருக்கும் அப்போன்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸும் பேராசிட்டமால் மெடிசன்ஸ் ORS எல்லாம் கொடுத்தாங்க. வீட்டில் வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டேன், பெட்ரெஸ் கொடுத்தாங்க. மெடிசன்ஸ் எடுத்தும் எந்த ப்ரோஜனமும் இல்லாமல் போயிட்டுரு. வாமிட் ஆரம்பித்தது. வாமிட் தண்ணி குடித்தாலும் அது வந்து வாமிட்டாக வர ஆரம்பிச்சது. பாடி பெயின் எல்லாம் ஆரம்பிச்சது. ஸோ காய்ச்சல் ஒரு 4 days ஆகிட்டு விடவே இல்லை. பேராசிட்டமால் ஸ்டாப்லிஸ் எடுத்தால் 100 ஃபீவர் வரையும் குறையும். திருப்பி 103 அந்த மாதிரி டெம்பரேச்சரை மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. என் மனைவியார் எனக்காக ஊக்கமாக ஜெயித்தார்கள். என் பாஸ்டர் எனக்காக ஜெயித்தார்கள். ஜெயிக்கும்போது ஒரு நாள் ஆன்லைன் சர்வீஸ் கேட்டிருக்கும் போது கிரியையில் காமிங்க அப்படின்னு எங்கள் பாஸ்டர் யோவான் சொன்னாங்க. அது சொன்னோன்னே சுடுதண்ணியில் ஜப எண்ணெய் போட்டு எல்லாம் குடித்து ஜபம் பண்ணி குடித்தோம். ஒரு 1 day ரிலீஃபாக இருந்தது, நன்றாக இருந்தது. திருப்பி டாக்டரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். பார்க்க போனதுக்கு திருப்பி ஃபீவர் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிது. சரி, வெளியில் இருக்க ப்ரைவேட் டாக்டர்ஸை போய் பார்க்கலாம், லோக்கல் ஏரியாலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அவங்க பார்த்ததுக்கு ஃபீவர் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒன்ஸ் அட்மிட் ஆகிக்கோங்க, ட்ரிப்ஸ் ஏற்றிக்கோங்க, ரொம்ப வீக் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னார். அங்கே ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் இங்கே அட்மிட் ஆகணுன்னா கொரோனா டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. பெட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஸ்டார்டிங் ஆகிற இனிஷியல் ஸ்டேஜ் அது போன மாதத்தில். சரி, கொரோனா டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தா என்னோட ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரீத்திங் எடுக்கிறது எனக்கே தெரிய ஆரம்பிச்சிது. மூச்சு விடுறது, மூச்சு எடுக்கிறது வெளியில் தெரிய ஆரம்பிச்சிது. ப்ரீத்திங் இஷ்யூ ஸ்டார்ட் ஆனவுடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொரோனா டெஸ்ட் போய் இம்மிடியட்டாக எடுத்தோம். அவங்க சொன்னால் சாயங்காலம் தாங்க ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துகிட்டு RT-PCR. நானும் வீட்டில் ஜெபிச்சு கொண்டு இருந்தாங்க. ஒய்ஃபும் எனக்காண்டி நானும் ஜெபித்தேன், கர்த்தரே கொரோனா வரக்கூடாதா ஏசப்பா, எப்படியாச்சும் காப்பாற்றுங்க ஏசப்பா, ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்குது, என்ன ஏசப்பா மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு முணங்கி முணங்கி தான் நான் ப்ரேயர் பண்ணேன். ஒய்ஃப் எனக்காண்டி ஜபனை வச்சு நல்லா ப்ரேயர் பண்ணாங்க. எனக்காண்டி சர்ச்சில் உள்ள எல்லாரும் ஜெபிச்சாங்க. இருந்தாலும் ஈவினிங் எனக்கு கொரோனா பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்தது. உடனே ஐயோ என் பிள்ளைக்கும் என்னோடய மனைவியாருக்கும் இங்கே கொரோனா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்களெல்லாம் என்னை டச் பண்ண விடாமல் நானே ஐசோலேட் பண்ணிட்டு உடனே எங்கள் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கொரோனா வந்துருச்சுங்க சார், பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னேன். உடனே அவங்க ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சுட்றேன், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சி விட்டாங்க. ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு இன்னும் ப்ரீத்திங் ப்ராப்ளம் அதிகமாகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் நைட்டு ஒரு 11 மணிக்கு போனேன். தனியால் தான் போனேன், ஒரு பையன் மட்டும் எடுத்துகிட்டு போனேன். ஆம்புலன்ஸில் தனியாக ஏறும்போது கூட எனக்கு என்னால் ஏற முடில. கைகாலெல்லாம் ரொம்ப சோர்வாக இருந்தது. கர்த்தர் தான் எனக்கு பலன் கொடுத்தார். ஆம்புலன்ஸில் ஏறி ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தேன். நைட்டு ஆக்சிஜன் லெவல் SPO2 செக் பண்ணும்போது 80 கீழாகவே இருந்தது. அவங்க உடனே ட்ரிப்ஸ் ஏற்றி ஒரு நார்மல் வார்டில் தான் ஃபஸ்ட்டு வச்சாங்க. ICU இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்போ கூட எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஒரு மெடிக்கல் அசிஸ்டண்ட்டை. அவர் சொன்னார், இப்போதைக்கு இதுதான் இருக்குது, இங்கே தானே நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பெட்டு கொடுத்து அட்மிட் பண்ணிட்டாங்க. நைட்டு ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க. பிளட் எடுக்கும்போது நிறைய பிளட் எடுத்த மாதிரி எனக்கு ரொம்ப சோர்வாக இருந்தனால நிறைய பிளட் எடுத்த மாதிரி எனக்கு ஃபீலிங்கில் டயரில் கர்த்தரே சோதரம் சொல்லிட்டு நான் டயரில் படுத்துகிறேன். அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது என்னை ICU ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாயிருச்சு,
ஐசியூல ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு உடனே ஐசியூல ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நாலு நாள் ஐசியூல இருந்தேன். எனக்கு நாலு நாள் எப்படி போன்றதுன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஒன்றெண்டு நினைவுகள் மாத்திரமே எனக்கு அந்த நாலு நாளில் இருந்தது. என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஆனால் எனக்காக எனது மனைவியாரும் எனது சபை போதகரும் சபை விசுவாசிகள் அனைவரும் ஊக்கமாக ஜெபித்தார்கள். அது மட்டும் கண்டிப்பாக தெரியும். நாலு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவரி ஆன மெடிசன்ஸ் என்ன கொடுத்தார்கள் என்ன செய்தார்கள் ஒன்றுமே தெரியாது. நாலு நாளில் ரெண்டே நினைவு. ஒரு நாள் ஒரு பவுல் கிச்சடி சாப்பிட்டேன், ஒரு நாள் கிரேப் சாப்பிட்டேன். இவ்வளோதான் ஞாபகமே இருக்கிறது அந்த நாலு நாளில். பின்பு நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. நார்மல் வார்டு ஷிஃப்ட் பண்ணால் சாப்பாடு நம்ம தான் வாங்க போகணும். அவங்க டயட் கொடுக்குறப்ப காலையில் பால் வாங்குறப்ப நம்ம தான் எந்திரிச்சு நடந்து போகணும். 30 மீட்டர் கூட இருக்காது. அந்த தூரம் நடக்கிறதுக்கு நான் ஜாம்பி போல தான் நடந்து வந்து எல்லா ஆகாரங்களையும் மேடித்து வச்சு நானே சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. என் கால்களுக்கும் எனது கைகளுக்கும் எனது சரீரத்திற்கும் கர்த்தர் தான் பலன் கொடுத்தார். நார்மல் வார்டில் ஒரு 6 டேஸ் இருந்தேன். அப்போ ஆன்லைன் சர்வீஸ் கண்டிப்பாக எனக்கு தூக்கம் வராதப்பெல்லாம் ஈவன் லைவ்ல பார்க்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் நைட்டு தூக்கம் வராது. வாயெல்லாம் வெந்து போயிருந்தேன் சுடுதண்ணி கொடுத்து கொடுத்து. நைட்டு பசி எடுக்கும். ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் சாப்பாடு அந்தளவு எனக்கு ஒத்துக்கலை. நைட்டெல்லாம் பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுறது. பாஸ்டருடைய எங்கள் யோவான் பாஸ்டர் ஒரு கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் அந்த பாட்டு மட்டும்தான் எனக்கு அப்படியே ஓடிட்டே மனசுலேயே ஓடிட்டு இருந்தது. முடிஞ்சவரையும் அந்த பாட்டை நானே பாடுவேன். அவர் எனக்காக நான் நார்மல் வாலில் இருக்கும்போது ப்ரேயர் பண்ணாங்க மொபைல் மூலியமாக. எனக்கு சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் தான் தந்தார். கர்த்தர் இவ்வளவாக ஆசீர்வதித்தார். நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு வாங்க போகிறப்ப அங்கே இருக்க ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு வருவேன். மெடிக்கல் அசிஸ்டன்ட் நர்ஸ் யாரை பார்த்தாலும் தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி பெட்டில் ரெஸ்ட் எடுக்கும்போது நம்ம மனுஷனுக்கு இவ்வளோ நன்றி சொல்கிறோம், கர்த்தருக்கு இவ்வளோ கோடான கோடி நன்றி சொல்லணும். அவர் தான் உண்மையான தேவன். அவர் உண்மையுள்ளவர். அவரே என்னை இப்படி சுகத்தையும் பலனையும் தந்தார். அதற்காக நன்றி சொல்கிறேன் என்று அடிக்கடி நான் வந்து நீர் உண்மையிலையாக இருக்கீர், அப்புறம் யெகோவா ராஃபா நீரே, பரம வைத்தியர் நீரே அப்படின்னு எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார். எனக்கு சிறு சிறு ப்ரேயர் இதுக்கெல்லாம் போவேன். பாஸ்டர் எனக்கு எதுவும் முடியல, எனக்கு காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லமுன்னா பரம வைத்தியர் கர்த்தருக்கிறார் பிரதர் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பரம வைத்தியர் நீரே யெகோவா ராஃபா நீரே என்று சொல்லி அப்பப்போ ஜெபம் பண்ணுவேன். எனக்காண்டி ஜெபிச்சாங்க எல்லாரும். சண்டேல ஆன்லைன் சர்வீஸில் கூட எல்லாரும் என்னோட சபை விசுவாசிகள் அனைவரும் குடும்பமாக கூட சேர்ந்து எனக்காக ஜெபித்தார்கள். நான் 10 நாளில் என்னோட கொரோனா வந்து நெகட்டிவ்னு வந்துச்சு. 10 நாளில் இவ்வளவாய் 15 கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன். 15 கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன். இருந்தாலும் கர்த்தர் எனக்கு இப்போ இன்னும் வெயிட் தந்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே வரார், பலனை தருகிறார். இன்னும் நன்றாக நடக்கும்படியாக ஆஃபீஸ் போகும்படியாக ஆஃபீஸர் கிருபையிலையும் தயவு கிருபையும் எனக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் மிகவும் உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் சிறுவயது முதல் அவர் செய்த நன்மைகள் ஏராளம், கோடான கோடி, அது சொல்லி முடியாது. இந்த கொரோனா வந்துருச்சுன்னு நீங்கள் பயப்படாமல் இருங்க. கர்த்தர் மேலே விசுவாசமாகவும் உறுதியாகவும் இருங்க. ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. முடிஞ்ச வரையும் இப்போ லாக்டவுன் பீரியட்னால ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். கர்த்தரையே விசுவாசி தைரியமாக இருங்க. நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கிருபையும் நன்மையும் கிடைக்கும், சுகமும் கிடைக்கும். கர்த்தர் ஒருவரே பெரியவர். அதனால் இந்த கொரோனா வந்துருச்சுன்னு நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. சபை கூடுதலில் ஆன்லைன் சர்வீஸில் முடிஞ்சவரையும் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்காக சபை போதவரும் விசுவாசிகளும் நீங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கணும். கர்த்தர் மேலே உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சுகம் அளிப்பார். கர்த்தர் இந்த தந்த இந்த கிருபைக்காக நன்றி. ஆமேன். இவ்வளவு நேரமாக சகோதரருடைய ஜீவனுள்ள சாட்சியை நம்ம கேட்டோம். மரண படுக்கையில போராடி கொண்டிருந்ததான சகோதரரை கர்த்தர் எப்படி விடுதலை செய்தார் அப்படின்றத நம்ம கேட்டோம். இந்த காலகட்டத்துல கொரோனா வியாதி அப்படின்ற ஒரு நோய் இல்லாமலே அதுக்குரிய பயத்தினால எத்தனையோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, குழப்பமான சூழ்நிலையில இருக்கிறாங்க. அந்த சகோதரர் சொன்னாரு, தன்னுடைய மரண படுக்கையில அவர் குழம்பி போய் இருந்த நேரத்துல
தன்னுடைய போதகர் சொன்ன ஆலோசனையை கேட்டு அவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டதை அவருடைய சாட்சியில சொன்னாரு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம போய்கொண்டிருக்கிறதான அந்த குழப்பமான சூழ்நிலையில நமக்கு தேவனுடைய ஆலோசனை கொடுப்பதற்காக தர்மபுரி மண்டல ஏஜி சபைகளின் தலைமை போதகரும் தர்மபுரி ஏஜி சபையின் போதகரும் ஆகிய ரெவரன் சுந்தர் சிங் ஐயா அவர்கள் நமக்கு தேவ ஆலோசனையை கொடுக்க வருகிறார்கள். ஜபத்தோடு நம்ம காத்திருப்போம். நமக்கு தேவையான ஆலோசனையை கர்த்தர் அவர் மூலமாய் நம்மளோடு பேசுவார். இந்த காலை நேரத்தில் தமிழ்நாடு ஜப சேனைகள் ஊழியங்கள் நடத்தும் இந்த தீர்வு என்ற நிகழ்ச்சியின் ஆலோசனை நேரத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இன்றைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் மக்களை அதிகமாக தாக்கியிருப்பது ஒரு விதமான பய உணர்வு. இந்த கொரோனா தொற்று நோய் பெரும் காலத்தில் எங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்குமோ, இந்த நோய் தாக்கம் எங்களை தாக்குமோ என்ற பலவிதமான இனம் புரியாத பயத்தினாலே மக்கள் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நாம் இதை குறித்து ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 1:7 விதமாக எழுதுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. பயம் ஆண்டவரிடத்திலிருந்து ஒருபோதும் வருவது இல்லை. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள், இந்த கால சூழ்நிலைகளில் நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக பயம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு விளக்கமாய் சொல்லும்போது ஃபால்ஸ் எக்ஸாஜினேட்டட் அப்பியரன்ஸ் ஆஃப் ரியாலிட்டி என்று சொல்வார்கள். அதாவது உண்மை அல்லாத காரியத்தை நாம் நிஜம் என்று நம்பி அது நமக்கு நடந்து விடுமோ என்று நாம் பயப்படுவதுதான் பயம் என்று சொல்லப்படுகிறது. பயம் வருவதற்கு மிக முக்கியமான 2 காரியம் என்னவென்று சொன்னால், 1, லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கையற்ற உணர்வு. நமக்குள்ளே தன்னம்பிக்கையை, சுய நம்பிக்கையை நாம் இழந்து போகிறோம். ஒருபோதும் நாம் நம்பிக்கையை விட்டுவிடக் கூடாது. நம்பிக்கை இழப்போமானால் நம்மை அறியாமலே நமக்குள்ளே ஒரு விதமான பயம், நடுக்கம், ஒரு திகில் நமக்குள்ளே வந்துவிடும். 2வது, பயம் வருவதற்கு காரணம் இன்செக்யூர் ஃபீலிங், ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு, பாதுகாப்பற்ற உணர்வு. அந்த பாதுகாப்பற்ற உணர்வு நமக்குள்ளே வரும்போது, அந்த உணர்வு நமக்குள்ளே வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிவிடுவோம். மனசுக்குள்ளே ஒரு அழுத்தங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிவிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் போது தான் நமக்குள்ளே இந்த பயம் வருகிறது. ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது பயம் வருகிறது. அது இனம் புரியாத ஒரு பயம். இப்படி நடந்து விடுமோ, நடக்கக்கூடாதது நடந்து விடுமோ, இப்படி வந்து விட்டால் என்ன ஆகும், இனி நம்ம என்ன செய்வோம் என்று நடக்காத காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இந்த பயம் நமக்குள்ளே அதிகமாகும் போது நம்மை அறியாமலே நம்ம ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளப்படுவோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு ஒருபோதும் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அப்போ அதிகமான டிப்ரெஷன் வரும்போது அநேகர் அதனாலே மனது அளவிலே அதிகமாக எதுவுமே செய்ய முடியாமல், இயங்க முடியாமல் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டடிஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு கிடக்கிறது. எல்லாமே ஆன்லைன், சரியாக நம்ம ரெகுலராக போய் படிக்கிற நிலையில நம்ம படிக்க முடியவில்லை. இந்த கொரோனா காலங்களில நம்முடைய எல்லா வாழ்க்கை வேலைகள், வாழ்வாதாரங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துவேனோ, இதிலிருந்து மீண்டு எப்படி வருவேனோ என்று சொல்லி அநேக நேரங்களிலே பயப்படுகிறோம். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில காலையில எழுந்தவுடனே மிக அதிகமான மார்னிங் ஒரிஸ், கவலைகள், தேவையில்லாத கவலைகள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்திலே தூக்கம் இல்லாமை, இந்த நேரத்தில் ஒருவேளை நீங்கள் இந்த கொரோனா
இந்த தொற்றுனாலே பாதிக்கப்பட்டு தனிமைப்பட்டு நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளே ஒரு தனிமையினுடைய பய உணர்வுகள் உங்களுக்கு வரும். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சங்கீதம் 91 சங்கீதம் 5-6 வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்மை இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் பகலிலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இருளிலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் உங்களை நடத்துவார். உங்களுடைய மனது அளவிலே, உங்களுடைய சரீர அளவிலே நீங்கள் எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. இந்த நேரத்திலும் இந்த பயத்திலிருந்து நீங்கள் எப்படி வெளியே வர முடியும், ஹவு டு ஓவர் கம் த ஃபியர், ஒரு 5 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எப்படி இந்த பயத்தை நீங்கள் மேற்கொண்டு வெளியே வர முடியும்? பயத்தின் சூழ்நிலையிலே இருக்கத்திற்குள்ளே ஒரு விதமான நெருக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவதாக ஆக்ஷன் ரெடியூசஸ் த ஃபியர். ஏதாவது சின்ன சின்ன காரியங்களை வேலைகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்தையுமே நீங்கள் துவக்கம் இல்லாமல் துவங்காமல் அப்படியே முடங்கி விடக்கூடாது. ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் அர்ப்பணித்து விட்டு உங்களுடைய வேலைகளை, சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பியுங்கள். அப்படியே உட்கார்ந்து விடாதீர்கள். ஒரு ஐடியல் மைண்டாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் மீண்டு வருவீர்கள், நீங்கள் எழும்புவீர்கள். நீங்கள் நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் எதிராக உங்களுக்கு நடக்காது. ஆண்டவர் உங்களோடு கூட நிச்சயம் இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே சின்ன சின்ன காரியங்களை, வேலைகளை துவங்குங்கள். ரெண்டாவதாக, மூவ் டுவர்ட்ஸ் ஃபியர் ஃபேக்டர். இந்த பயத்தினுடைய அந்த காரணிகள் என்னென்ன காரியங்களினாலே உங்களுக்கு பயம் வருகிறதோ அந்த காரணிகளுக்கு நேராக நீங்கள் நெருக்கமாக நடந்து செல்லுங்கள். அதற்காக நீங்கள் கொரோனா தொற்று உள்ளவர்களோடோ இல்லை என்றால் மனிதர்களோடு நெருக்கமாக நீங்கள் போய் பழகுங்கள் என்று இங்கே சொல்லவில்லை. எந்த காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் தேவையில்லாமல் பயப்படுகிறீர்களோ அதை தூரத்தில் இருந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. எந்த செயலையும் நீங்கள் தூரத்திலிருந்து பார்ப்பீர்களானால் இது என்னால் செய்ய முடியுமா, இது பெரிய பர்வதமாக இருக்கிறது, இது பெரிய மலையாக இருக்கிறதே, இதை என்னால் செய்ய முடியுமா என்ற ஒருவித பயம் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் அதே காரியத்தை நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அது ஒரு சிறிய ஒரு எளிய காரியமாய் போகும். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:6-7 வசனங்களை நம்ம பார்க்கும்போது சகரியா 4:6-7 சொல்லப்பட்டிருக்கிறது, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே எல்லாம் ஆகும். அங்கே செருபாபேலுக்கு சொல்லும்போது 7 வசனத்தில், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். பெரிய பர்வதம், பெரிய விஷயம்தான். இந்த கொரோனாவிலிருந்து, இந்த இக்கட்டான சூழ்நிலிருந்து வெளியே வருவது, அதை பார்க்கும்போது, தூரத்தில் வைத்து பார்க்கும்போது அது பெரிய விஷயம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறபடினாலே நீங்கள் அதை சமீபத்தில், அவர் அந்த நெருக்கத்தில் நீங்கள் கடந்து போகும்போது அது ஒரு சிறிய பர்வதமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை தாண்டி ஜெயிக்க முடியும். மூன்றாவதாக, நீங்கள் வெர்பலைஸ் த ஃபியர். அந்த பயத்தை, அந்த பயந்த நேரங்களில் ஏதாவது ஒரு எழுதுகிற வேலையை செய்யுங்கள். ஏதாவது ஒரு உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணுவதற்கான காரியங்களை செய்யுங்க. குறிப்பாக இந்த நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டியது சங்கீதம் 23 சங்கீதம், சங்கீதம் 91 சங்கீதம், சங்கீதம் 121 சங்கீதம். இந்த சங்கீதங்களை நீங்கள் எழுதலாம். இன்னும் முடிந்தால் நீங்கள் அதை மனப்பாடமாக நீங்கள் படிக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய பயத்திலிருந்து விடுவிப்பதற்கு நல்ல ஒரு விசுவாசத்தையும் உற்சாகத்தையும் தூண்டி விடுகிற ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல நிறைய ஏராளமான வாக்கு தத்தங்கள் அடங்கிய இந்த சங்கீதங்களை நீங்கள் எழுதலாம், இவைகளை வாசிக்கலாம், மனப்பாடம் பண்ணலாம், தியானிக்கலாம். ஆகவே வெர்பலைஸ் த ஃபியர். அப்படி நீங்கள் எழுதும் போது உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் வேலை செய்யும். உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங், அதாவது நம்முடைய மூளையில் ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் என்று இருக்கிறது. ஆனால் உங்களுடைய லெஃப்ட் பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது, லாஜிக்கல் திங்கிங்காக நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது இயல்பாகவே நீங்கள் இந்த பயத்தின் சூழ்நிலைகளை விட்டு நீங்கள் வெளியே வருகிறீர்கள். நான்காவதாக, டாக் டு யுவர் வெல் விஷர்ஸ். உங்களுக்கு நல்ல, உங்களை விட ஏற்கனவே பயந்துகிட்டு இருக்கவங்ககிட்ட போய்
நீங்க பேசிக்கிட கூடாது. ஏற்கனவே நல்ல திறமையாளர்களாக வெற்றியாளர்களாக இப்படிப்பட்ட பயத்தை மேற்கொண்டு வந்த நல்ல ஒரு நல்ல மூத்த அனுபவம் உள்ள நல்ல நல்ல ஊழியர்களிடத்திலேயோ நல்ல உங்களுடைய நண்பர்களிடத்திலேயோ நீங்கள் அவங்களுடைய காரியங்களை ஷேர் பண்ண வேண்டும். நீங்கள் உள்ளேயே அடைக்கி வைத்து விடக்கூடாது. நீங்கள் பதஷ்டங்களை உள்ளே அடைக்கி வைக்கக்கூடாது. அவைகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய கவலைகளை நீங்கள் மற்றவர்களிடத்துல, அது எல்லாரிடத்திலும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு நம்பகமானவர்களிடத்துல நீங்கள் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்ட்ரெஸ், உங்களுடைய அழுத்தங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஐந்தாவதாக திங்க் எக்ஸ்ட்ரீம். நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக இன்னும் ஆழமாக இன்னும் நீளமாக நீங்கள் திங்க் பண்ண வேண்டும். ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே, ஒரு சுருக்கத்திலே நீங்கள் அகப்பட்டு விடக்கூடாது. ஒரு பழமொழி சொல்வார்கள், தலைக்கு மேலே போனால் ஜான் போனாலும் ஒன்று தான், முளம் போனாலும் ஒன்று தான் என்று சொல்வார்கள். ஆகவே நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை விட்டு வெளியே வருவதற்கு, உள்ளே போயாச்சு, இந்த பாதைகள் வழியாக இந்த சூழ்நிலை வழியாக கடந்து போகிறோம், எல்லாமே எல்லாருமே சொல்லிவிட்டார்கள், கொரோனாவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் திங்க் பண்ண வேண்டும். நீங்க பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பருடைய வாழ்க்கையில அங்கே எரிகிற அக்னி சூளைக்கு முன்பாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தபோது அவர்கள் ஒரு விசுவாசமான வார்த்தையை சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தி விடாமல், விடுவிக்காமல் போனாலும் நடக்காமல் போனாலும், அப்படி என்றாலும் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை விட்டு நாங்கள் விலகுவதில்லை, எங்கள் நம்பிக்கையை விட்டு விலகுவதில்லை. ஆகவே ஒருவேளை சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், சாதகமாக இல்லாவிட்டாலும், நம்ம நம்பினது நடக்காமல் போனாலும் ஒருபோதும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். God is in control. ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் 14:27 இயேசு சொல்லி இருக்கிறார், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவையற்ற, அவசியமில்லாத, நடக்கக்கூடாத, நடக்காத ஒரு காரியத்தை நினைத்து பயந்து நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்தில் பாதிக்கப்படாமல் தேவன் கொடுத்திருக்கிற அந்த தைரியத்தின், அந்த 1 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறபடி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இதை பெற்று நாம் விடுதலையாய் சந்தோஷத்தோடு இந்த நாட்களை வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நல்ல ஒரு ஆலோசனை நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். உண்மையிலேயே இந்த ஆலோசனையின்படி கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. இப்பொழுதும் நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தின் எழுப்புதலுக்காக, விடுதலைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதும் ஜபத்தை நடத்துவதற்காக நம்மத்திலே தூத்துக்குடி ஹோலி மவுண்டன் ஏஜி சபையின் மூத்த போதகர் ரெவரண்ட் சாமுவேல் ஜெபராஜ் அவர்கள் நம்மை ஜபத்துக்குள்ளே நடத்துவார்கள். நாம் யாவரும் இணைந்து நம்முடைய தேசத்திற்காக பாரத்தோடு, கருத்தோடு நம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை மாற்றுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்வு என்ற இந்த நிகழ்ச்சியில எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, ரிவைவல் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல இருந்து உங்களை வாழ்த்துகிறோம், அன்போடு வரவேற்கிறோம். இந்த தீர்வு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக தீர்வுகள் உண்டாகி கொண்டிருக்கிறது, அநேகருடைய கேள்விகளுக்கு பதில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, அநேகருடைய வியாதிகள் மாறுகிறது. ஜெபிக்கும் பொழுது செய்தி நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வருகிறது. சாட்சியை கேட்கும் பொழுது பலனடைகிறீர்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேசத்திற்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக, தேசத்திலே விடுதலைக்காக,
இந்த கொள்ளை நோய் இந்த தேசத்தை விட்டு முற்றிலும் விலகுவதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். திறப்பின் வாசலில் நிற்க ஒரு நபரை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று அங்கலாய்த்தார். ஒரு ஆபிரகாம் ஜெபித்த பொழுது ஆண்டவர் லோத்து குடும்பத்தை பாதுகாத்தார். மோசே ஜனங்களுக்காக திறப்பில் நின்றபடியினால் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் நாம் ஜெபிக்க போகிறோம், நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம், 138 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறோம், இந்த கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தை விட்டு விலக ஜெபிக்க போகிறோம், ஊழியர்கள் விசுவாசிகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க போகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில பயங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் இருக்கிறது, அது மாறும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திர பாலி விண்ணப்ப ஜபம், ஸ்தோத்திர பாலி விண்ணப்ப ஜபம், என் நேரம் நான் ஏறெடுக்கணும், என் நேரம் நான் ஏறெடுக்கணும், ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, சேர்ந்து பாடுங்க, ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, மீண்டுமா ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு ஜப ஆவி இல்லாமல் நம்மால் ஜெபிக்க முடியாது, நம்முடைய சொந்த பலத்தில் நாம் ஜெபிக்க முடியாது. இந்த ஜப ஆவியை தேவன் நமக்கு தர வேண்டும், அந்த பாரத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க வேண்டுமானால் ஒரு ஜெப ஆவி நம்மை நிரப்ப வேண்டும். இந்த நேரத்திலும் ஒவ்வொருவரும் கேளுங்கள், என்னோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற அத்தனை பேரும் கேளுங்கள், ஆண்டவரே என்னை ஜெப ஆவியினால் நிரப்பி விடும். ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு கதறி அழுது மன்றாடி புலம்பி ஜெபிக்கிற கிருபையை தாரும். ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல, உண்மையை உத்தமமாய் ஆண்டவரே உமக்கென்று வாழ கிருபை தாரும், கண்ணீரோடு ஜெபிக்கிற கிருபையை தாரும் ஆண்டவரே. ஓ நன்றி ராஜா, தேங்க் யூ ஜீசஸ். திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காக கதறணுமே, நம் தேசத்திற்காக கதறணுமே, பாடுங்க, ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஒரு வாசலரம ஜப ஆவி எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி. என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் அந்த ஜெப ஆவி மூடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு ஆத்ம பாரம், என் தேசத்திற்காய் நான் ஜெபிக்க வேண்டுமே என்கிற ஒரு பாரம், ஆண்டவரே அந்த கிருபையை நீ தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. முதலாவதாக நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள் அழிக்கப்பட வேண்டும், நம்முடைய தேசத்தை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிற சத்ருவின் வல்லமைகள் அழிக்கப்பட வேண்டும். காலா காலமாக நம்முடைய தேசத்தை அழித்து நாசமாக்கி கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படும்படி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற நாசமாக்கி கொண்டிருக்கிற அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக,
இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் தேசத்தை நீ விடுதலை ஆக்குவீராக. எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிற அந்தகார வல்லமைகள் எங்கள் தேசத்தை விட்டு விலகி போவதாக. இப்பொழுதே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. அது மட்டுமல்ல, 138 கோடி ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஒரு நபர் கூட நரகத்துக்கு போய்விடக் கூடாது, ஒருவரும் கெட்டு போய்விடக் கூடாது. தினமும் ஆயிரம் ஆயிரமாய் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் மரண பயத்திலே பீதியிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காய் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே இருக்கிற ஜனங்களுக்காக, 138 கோடி மக்களுக்காக உம்மை நோக்கி கதறுகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொள்ளட்டும். ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. இப்பொழுது நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த ஜனங்களை சந்திப்பீராக, எங்கள் தேசத்தின் ஜனங்களை சந்திப்பீராக. ராஜா சந்திப்பீராக. அது மட்டுமல்ல, நம்முடைய தேசத்தின் தலைவர்கள், ஆளுகிறவர்கள், அதிகாரிகள் எல்லாம் ஆண்டவர் தொடணும். அவங்கள ஆண்டவர் தொடணும். அதற்காக ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் தலைவர்கள், எங்கள் தேசத்தின் அதிகாரிகள், ஆளுகிறவர்கள், அதிகாரிகள் எல்லாரையும் நீர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஊழல் மாறணும், லஞ்சம் மாறணும். ஆண்டவரே, மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும். ஆண்டவரே, மனம் இறங்கும். நம்முடைய தேசத்திலே சபைகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும், ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும், மீண்டும் ஆராதனைகள் ஜெபங்கள் எல்லாம் உண்டாக வேண்டும். ஆண்டவர், இந்த சிறையிருப்பை மாற்றும்படி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துல எல்லா சபைகள், ஆலயங்கள், கதவுகள் திறக்கப்படுவதாக. மீண்டும் ஆராதனைகள் ஜெபங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள் அத்தனையும் நடப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா ஊழியர்களுக்காக, ஊழியர்களுடைய குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஊழியம் செய்கிற ஊழியர்கள், முழு நேர ஊழியர்கள், பகுதி நேர ஊழியர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், நீர் அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கிற ஊழியர்கள் சுகமடைவார்களாக. ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கிற விசுவாசிகள் சுகமடைவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஊழியர்களையும், ஊழியர் குடும்பங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உபவாசித்து உடலை ஓர்த்து, உபவாசித்து உடலை ஓர்த்து, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. கைகளை உயர்த்து ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும். இன்னும் ஒரே ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளாக பல பரிசுத்தவான்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை நாங்கள் காண வேண்டும். எத்தனையோ தேசத்தில் எழுப்புதலை கேள்விப்படுகிறோம், எழுப்புதல் சரித்திரத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்க வேண்டும். விசுவாசிப்பீர்களானால் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை தாரும். எங்கள் தேசத்தில் அக்கினியை போடுவீராக. எத்தனையோ தேசத்தில் எழுப்புதலை நாங்கள் கேள்விப்படுகிறோம். எங்கள் தேசத்தில் அந்த எழுப்புதல் உண்டாகட்டும். எங்கள் தேசத்தில் எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். இந்தியா மறுரூபமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விதத்தில், எல்லா தேசங்களும் ஆச்சரியப்படுகிற விதத்தில், எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் அக்கினி போடப்படுவதாக, எழுப்புதல் உண்டாவதாக. இந்திய தேசத்தில் ஏற்படுகிற எழுப்புதல் முழு உலகத்திற்கும் பற்றி பரவி செல்வது. ஆமென். கர்த்தர் செய்ய போறதுக்காக நன்றி ராஜா. ஷலராபாராபா, ஓ, எல்லா இடத்திலும் ஊழியர்களை கர்த்தர் இணைக்க ஆரம்பித்திருக்கிறார்.
ஊழியர்கள் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லா ஊழியர்களுக்குள்ள நல்ல ஒற்றுமை ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்தியாவிலே ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்ச எல்லாருக்குள்ளும் உண்டாயிருக்கிறது. இதை ஆவியானவரே கொடுத்திருக்கிறார். நிச்சயமா எழுப்புதலை காண்போம். எல்லாரும் சேர்ந்து இன்னொரு தடவை தானியேல் போல மூன்று வேளையும் தானியேல் போல மூன்று வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கனுமே தவறாமல் நான் ஜெபிக்கனு தேவரீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். Prayer brings victory. ஜபம் வெற்றியை தரும். உண்மையிலேயே இந்த ஜபத்தின் மூலமாக கர்த்தர் நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். இப்பொழுதுமாய் கூட ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள நாம் போக போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் நேரம். அவர் வார்த்தையில ஜீவன் உண்டு. அவர் வார்த்தையில அற்புதம் நடக்கும். அவர் வார்த்தை இன்றும் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆகையினாலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். அசம்பிளிஸ் ஆஃப் காட் கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் டைரக்டரும் துறைப்பாக்கம் குச்சப்பாடி ஏஜி சபையின் மூத்த போதகருமான டாக்டர் ரெவரண்ட் ஐசக் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நாம் யாவரும் ஜெபத்தோடு தாகத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மோட பேசுவாராக. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சொல்யூஷன் தீர்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து நான் உங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகின்றேன். அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மேன்மை அடைவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே நாம் 2வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அதை நான் வாசித்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனான். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்கள் அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை தேவன் நம்மளோட பேசுகிறார். முதலாவது, இந்த 100க்கு அதிபதி அந்த வியாதிப்பட்ட வேலைக்காரன், பிரியமான வேலைக்காரன், அந்த வேலைக்காரன் அந்த 100க்கு அதிபதியை மிகவும் கவனிக்கிற ஒரு வேலைக்காரனாக இருந்தான். நிஜமான் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படிய ஒரு வேலைக்காரனாக இருந்தான். ஆனால் அவன் பிரியமான வேலைக்காரனாக மாறினான். அது மட்டுமல்ல, அவன் அந்த 100க்கு அதிபதி சீசர்கள் இடத்திலே சொல்லி அனுப்புகிறார். சீசர்கள் வந்து கருத்தாய் வேண்டிக் கொள்கிறார்கள்.
அதை ஒரு வசனத்துல நம்ம அந்த வசனத்துல நான்காவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான். தயவு செய்வதற்கு பாத்திரன் is a favor. You must do this favor to him. He deserve for it. Praise the Lord. He deserve for this favor. Inda daivukku avan paathranaga irukkiraan. Anbana sahodara sahodarigale, kartharidathirundhu daivai pettukolvadharku naan paathranaga irukkaven. Praise the Lord. Hallelujah. Kartharidathirundhu daivai pettukolvadharku inda nootrukadhipathi அவன் ஏன் பாத்திரனா இருந்தா என்று சொன்னால், அவன் ஐந்தாம் வசனத்திலே அவனை குறித்தான சாட்சியை நாம் பார்க்கிறோம். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். அவன் ஜனத்தை நேசிக்கிறவனாக இருந்தான், ஜெப ஆலயத்தை கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு ஸ்தோத்திரம். நேசிக்க ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலிருந்து தயவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நேசிக்க உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று சொல்லி நாம் மற்றவரை நேசிக்கிற விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதுவும் இந்த காலத்துல நேசிப்பு என்பது முக்கியம். இவன் நேசிக்கிறவனா இருந்தான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் தயவு உள்ளவனா இருந்தான். அதனால் மேலும் தெளிவாக சொல்லுகிறது, நாம் வாசித்து பார்க்க முடியும். 2 Samuel 22 வாசிக்கிறோம், சங்கீதம் 18:25 வாசிக்கிறோம், தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் இருக்கிறாய் என்று சொல்லி. தயவுள்ளவனுக்கு தான் தயவு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் தயவுள்ளவர்களோ அவர்களுக்கு நிச்சயமாகவே தயவு கிடைக்கும். நாம் தயவுள்ளவர்களா இருந்தால் நமக்கு தயவு கிடைக்கும். நேசிப்பதற்கு நேசிப்பு கிடைக்கும். இந்த நாட்களிலே அதுவும் இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட லாக்டவுன் நாட்கள் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தயவு எப்படி இருக்கிறது? நாம் மற்றவர்கள் மீது வைக்கிற இரக்கத்தை குறித்து சிந்தித்து பார்ப்போம். வெறும் வாயினால் சொல்வது மட்டுமல்ல, செயல்களாலும் அது இருக்க வேண்டும். அதை செய்ய தேவன் நமக்கு இந்த நாட்களிலே உதவி செய்வாராக. நாம் வாசிக்கிறோம், இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் போது 2 Corinthians 9:9 வாசிக்கிறோம், வாரி இழைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கும்படியாகும். அதே போல நீதிமன்ற 28:27 வாசிக்கிறோம், தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனோ அநேகருக்கு சாபங்கள் வரும். அதே போல நீதிமன்ற 31:20 வாசிக்கிறோம், சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் என்று சொல்லி குணசாலியான ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாமம் பயனடைவதாகவே இந்த நாட்களிலே மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு, மற்றவர்களுக்கு தயவு செய்வதற்கு, மற்றவர்களை நேசிப்பது மட்டுமல்ல, ஒன்றாம் முதலாவது நேசிக்க வேண்டும், அடுத்தது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் கூட நம்ம வாசித்து பார்க்க முடியும், சங்கீதம் 41:1 வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தியாயுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தியாயுள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஏதாவது உதவியை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்கு முதலாவது நாம் உதவி செய்ய மனோபாங்கு உதவி செய்ய வேண்டும் என்று அதைதான் நாம் இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த 100 Corinthians வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், அவன் நேசிக்கிறவனாக இருந்தான், தயவுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து தயவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். இங்கே அவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த 100 Corinthians கற்றுக்கொள்ளக்கூடிய 2 காரியங்கள் என்ன என்று சொன்னால், முதலாவது அவன் இயேசுனுடைய வல்லமையை அறிந்திருந்தான், இரண்டாவது தன்னை குறித்தும் அறிந்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமை அடைவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை அறிந்திருந்தான், முதலாவது. இரண்டாவது தன்னை குறித்து அறிந்திருந்தான், தான் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து இயேசு மனத்திலே சொல்லி இருக்கிறார், அவனுடைய அதிகாரத்தை குறித்து சொல்ல இருக்கிறார். அவன் அதிகாரத்திலே நான் அவனுடைய போ என்று சொன்னால் போகிறான், வா என்று சொன்னால் வருகிறான். அப்படின்னா சர்வ அதிகாரம் படைத்த ஒரு 100 Corinthians அவன் இருந்திருக்கிறான். ஆனால் உன்னுடைய வல்லமையின் முன்பு, உன்னுடைய அதிகாரத்தின் முன்பு என்னுடைய அதிகாரம் ஒன்றும் இல்லை என்ற அந்த தாழ்மையை அங்கு அவன் கொண்டு வருகிறான். இவனுக்கு ஒண்ணுமே இல்லை, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி. என்ன அர்த்தம்? எனக்கு இருக்கிற அதிகாரம் இந்த உலகத்துக்கு இருக்கிற அதிகாரம் தான். இந்த உலகம் எனக்கு கொடுத்தது. இந்த உலகத்தில் இருக்கிற அதிபதி, அந்த அந்த நாட்டினுடைய அதிபதி, 100 Corinthians ஒரு ராஜா, அந்த ராஜா அவனுக்கு கொடுத்த அந்த அதிகாரம் தான். அது அந்த அந்த 100 Corinthians அந்த 100 பேருக்கு செல்லும், அதுக்கு மேல செல்லாது. ஸ்தோத்திரம்.
ஆனால் நீரோ இயேசு கிறிஸ்துவோ சர்வ வல்லமை உள்ள தேவன், உமக்கு முழு அதிகாரம் உண்டு, வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த தேவன், ஆகவே நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி அதை சொல்வதை பார்க்கிறோம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போதே வேலைக்காக சுஸ்தமாவான். நான் இப்படிப்பட்டதான் இருக்கலாம், எனக்கு இந்த அதிகாரம் இருக்கலாம், பட் இட் இஸ் நத்திங். என்னுடைய அத்தாரிட்டி இஸ் நத்திங், பட் யுவர் அத்தாரிட்டி இட் இஸ் கிரேட் ஒன், இட் இஸ் நோ கிரேட். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த தேவன் நீர், ஆகவே நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அப்போ ஆண்டவர் சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவன் என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால், கொரோனா பிரச்சனையினாலையோ, வேறு உடல்நிலைப்பினாலையோ, மனநிலையினாலையோ பாதிக்கப்பட்டு வருத்தத்தோடு இருந்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்று சொல்லி, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ பிழைத்திரு என்று சொன்னால் நான் பிழைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 17:18 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் ஜெபித்தான், சின்ன ஜெபங்கா பண்ணான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று சொல்லி இன்று வரைக்கும் கர்த்தரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம் தேவன் பொய்யுரையாத தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பிழைத்திரு என்று சொன்னால் நான் பிழைத்திருக்க முடியும். நான் கூட என்னுடைய வாழ்க்கையிலே, நான் ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்த பொழுது ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவர் சொன்னாரே என்னுடையவன் சொல்லி ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை அவரிடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு இந்த நாட்கள் உதவி செய்வாராக. இங்கே மனப்பூர்வமாக தேவனிடத்துல வந்து அவரை விசுவாசித்தால் அது நிச்சயமாக நடக்கும். அதுதான் நாம் இங்கே பார்க்கிறோம். அதோடு கூட அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது, ஆனால் இயேசு கிறிஸ்தே ஆச்சரியப்படுகிற விசுவாசம் இந்த நாட்களில், அதுதான் நமக்கு தேவை. சொல்லலாம், இந்த கொரோனா வந்துச்சுன்னா அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருச்சு, 90 கீழே வந்துருச்சு, லங்ஸ்ல வந்து 70% மேல பாதிப்பாயிப்பிச்சு, இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆச்சரியப்படையத்தக்கவருக்கு, ஆண்டவரே நீ நிச்சயமாக என்னை குணமாக்க உண்டு, வல்லமை உண்டு ஆண்டவரே என்று சொல்லி, அவர் வல்லமை உள்ள தேவன், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த வல்லமை உள்ள தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவரிடத்துல அந்த வல்லமை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆதாரத்துக்கும் மரணத்துக்கும் உடைய திரவுகோலை உடைய தேவன் அவன். அவன் வார்த்தை சொன்னால் போதும், நான் பிழைத்திருக்க முடியும். அதை விசுவாசித்து அவரிடத்தில் வர வேண்டும். அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி, அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம், அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது 10வது வசனத்திலே வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள் என்று சொல்லி. அதற்கு ஸ்தோத்திரம். நமக்கு இந்த நாட்களிலே, இந்த காலத்திலே ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார், ஒரு பிரச்சனையோடு இருக்கிறேன் என்று சொன்னார், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன என்று சொன்னார், விசுவாசம். முதலாவது நான் சொன்னேன், நாம் மற்றவரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தயவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தயவுள்ளவனுக்கு கர்த்தர் தயவுள்ளவனாக இருக்கிறார். மூன்றாவது, தயவுள்ளவனாய் மட்டுமல்ல, வேலைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவன் ஆலயம் கட்டுவதற்கு முக்கியத்துவம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஐந்தாவது, கர்த்தருடைய வல்லமையை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய லிமிட்டேஷனையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ஆறாவதாக, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் இந்த நாட்களில் அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அன்றவரே, அவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த ஒரு அன்றவரை பலவீனமான சூழ்நிலை அவர்கள் படுக்கையில இருந்தாலும், படுக்கையை மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். அன்று கர்த்தாவே, அன்றைய 100 சொன்னது போல நாங்கள் வருகிறோம் அப்பா, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லணும் என்று சொல்லி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேலையிலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, சுகமாகும் கரத்திலே பிடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். Praise Lord. God bless you. Amen. Praise God. நல்ல அருமையான வார்த்தைகளை கேட்டோம். 110 ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அடுத்தது, உதவி செய்கிறவனாயிருந்தான், தேவனுக்குரிய காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை
ஆலயத்தை கட்டுகிறவன். அது மாத்திரமல்ல, ஆண்டுடைய வல்லமை அறிந்திருந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுக்குள்ள மாபெரும் விசுவாசம். இஸ்ரவேலுக்குள்ளே கூட இப்பேற்பட்ட விசுவாசம் இல்லை என்று அந்த நூற்றுக்கு அதிபதியிடத்தில் விசுவாசம் இருந்ததை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டீங்க. எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்க போறோம்? எது குறித்தும் பயப்படாதீங்க. வியாதியா, மரண பயமா, கடன் பிரச்சனையா, எதுவா இருக்கட்டும், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், உம்முடைய வல்லமை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரின் சொல்லுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதுமாக விடுதலையின் ஜெப நேரம். தொழுதூர் பவர் ஆஃப் பிரைஸ் ஏஜி சபையின் மூத்த போதகர் ரெவரன் வின்சென்ட் பால் அவர்கள் விடுதலை ஜெப நேரத்தை நடத்த போகிறார்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு கண்களை மூடி போதகர் நடத்தும் போது இந்த ஜெபத்தில் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை விடுதலை செய்ய போகிறார். நவ் ரெவரன் வின்சென்ட் பால் அவர்கள் ஜெபத்தை நடத்துவார்கள். ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த தீர்வு என்கிற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக இன்றைக்கு உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். இப்போ நல்ல ஒரு பாடல் ஆராதனை நேரம் போயிருக்கோம். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நீங்கள் ஆராதிச்சிருப்பீங்க, நல்ல ஒரு செய்தியை கேட்டிருப்பீங்க. நல்ல ஆலோசனை நேரங்களில் நீங்கள் உற்சாகமாயிருப்பீங்க. இப்போ இது உங்களுடைய நேரம். நம்ம ஜோமனோமா, உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உங்களை விடுவிக்க போகிறேன். தேவன் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி உங்களை இப்போ விடுவிக்க போகிறோம். எல்லாரும் கண்ண மூடுவீங்களா? நல்ல தகப்பனே, இப்போ நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உங்கள் பாதத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த தீர்வு என்கிற நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தேவ பிரசன்னத்தை யார் யாரெல்லாம் உணர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, இப்போ அவங்க மேலே தேவனுடைய கரம் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே அவங்களுடைய அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா கனெக்டிவிட்டி, தேவனோடு கூட இருக்கிறதான அந்த கனெக்டிவிட்டியில் இருக்கிற எல்லா தடைகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பமே உங்க மேல ஒரு அக்கினி இறங்கி வருது பாருங்க, உங்க மேல ஒரு அக்கினி இறங்கி வருது பாருங்க, உங்க மேல ஒரு அக்கினி இறங்கி வருது பாருங்க. ஒவ்வொருத்தங்க மேல அல்லேலூயா, அந்த அக்கினி இறங்கி வரும் பொழுது அவரோடு கூட தொடர்பு மாத்திரமல்ல, உங்க கழுத்துல இருக்கிற பிசாசினுடைய நுகங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறத பாப்பீங்க. இயேசுவின் நாமத்தினாலே யார் யாருடைய கழுத்துல நுகங்கள் அடுவரே ஸ்தோத்திரம் பலமா இருக்கிறதோ, வியாதி என்கிற நுகம், பலவீனம் என்கிற நுகம், அடுவரே ஸ்தோத்திரம் தரித்திரம் என்கிற நுகம், அடுவரே சமாதானம் இன்மை என்கிற நுகம், யார் யாருடைய குடும்பங்களுக்குள்ள இப்ப போராடி கொண்டு இருக்கிறதோ, இப்ப போராடி கொண்டு இருக்கிறதோ, அத்தனை குடும்பங்களுக்குள்ளையும் இப்ப தேவனுடைய வல்லமை இறங்கி போகட்டும். அந்த நுகங்கள் அபிஷேகம் நுகத்தை முறிக்கும்னு வசனம் சொல்லுது. இப்போ இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளையும் கடந்து சென்று அவங்க மேல ஒரு அபிஷேகமா இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவளை குணமாக்கினார்னு வசனம் சொல்லுகிறது. இப்போ இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. அவங்க நுகங்கள் இப்பொழுது உடைக்க படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஒரு அதிசயம், ஆண்டவரே ஒரு அதிசயம், ஆண்டவரே ஒரு அதிசயம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். விசேஷமா இந்த நாட்கள்ல உங்களுக்கு நல்லா ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகம் தேவை அல்லவா? ஜெபிக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அல்லவா? இப்போ இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஜெப வாழ்க்கைக்கு இருக்கிற தடைகள் இப்போ உடைக்கப்படட்டும். வேதத்தை வாசிப்பதற்கு, வேதத்தோடு நடப்பதற்கு இருக்கிற அந்த தடைகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, நிறைய பேருக்கு ஏன் பிரச்சனை கத்தர் அனுமதிச்சார்னா, உங்களுடைய கவனத்தை அவர் மேல திருப்புறதுக்காக பிரச்சனை கத்தர் அனுமதிச்சார். இப்போ அந்த பிரச்சனையின் ஊடா நீங்க போய்கொண்டிருக்கிறீங்க. ஆனா இப்போ நீங்க ஆண்டவர் மேல உங்க கவனத்தை திருப்பும் பொழுது ஆண்டவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். இயேசுவின்
நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் இப்ப அந்த விடுதலை வேணும்னு எதிர்பார்த்து நிக்கறங்களோ, let them be delivered completely, oh master. இயேசுவின் நாமத்தினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க முன்னேற வேண்டிய விதத்துல முன்னேறுவதற்கு இருக்கிற தடைகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. இயேசுவை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு எதெல்லாம் அவங்களுக்கு தடையா இருக்குதோ அதெல்லாம் உடைக்கப்படுவதாக. இயேசுவாகிய உம்மை பற்றிக்கொள்ள முடியாதபடிக்கு, ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் இப்போ உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. இப்போ ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஸ்தோத்திரம். உங்க வியாதி எங்க இருக்குதோ அந்த இடத்துல கை வச்சுக்குவீங்களா? இப்போ உங்க வியாதி எங்க இருக்குதோ அங்க கை வச்சுக்குவீங்களா? நிறைய பேர் வியாதியோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, பலவீனத்தோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவி இப்ப விலகும். உங்களுக்குள்ள இருக்கிறதான தோத்திரம், அந்த அந்த போராட்டத்தை உண்டாக்குகிற ஆவி விலகும். அந்த லேகியோன் விலகும். அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்க வியாதி இருக்கிற இடத்துல கை வைங்க பார்க்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இப்போ எதிர்பார்ப்போடு அவங்க அந்த வியாதி இருக்கிற இடத்துல கை வச்சிருக்கிறாங்களோ அவங்களை பலவீனப்படுத்துகிற ஆவி, ஓ ஹல்லேலூயா, அந்த அந்த லேகியோன் இயேசுவின் நாமத்தினாலே அந்த 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 போராட்டத்தை உண்டாக்குகிற ஆவி இப்ப வெளியே வருவதாக. இப்பொழுது சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். Let them be healed completely, Lord. Hallelujah. கேன்சர் இப்ப சுகமாகட்டும். HIV இப்ப சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த வீக்கங்கள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள், அல்சர் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்ப மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். நர்வ் சம்பந்தமான பிரச்சனைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். இடுப்பு வலிகள், மூட்டு வலிகள், அந்த மூட்டில் இருக்கிற தண்ணீர்கள் இப்ப சுகமாவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தினாலே இப்ப ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்ப ஒரு அற்புதம் நடக்கட்டும். Let there be a miracle, master. இப்போ ஒரு அற்புதம் செஞ்சிருங்க. இப்போ ஒரு அற்புதம் செஞ்சிருங்க. இப்போ ஒரு அற்புதம் செஞ்சிருங்க. Let them receive a miracle, oh master. Hallelujah. பொருளாதாரத்துல யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ, Let the finance be open for your people right now. உம்முடைய ஜனங்களுக்கு அந்த அந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் கதவுகள் திறக்கப்படுவதாக. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிறைய பேர் நீங்க ஆண்டவருக்கு நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதமே வரல. ஆனா இன்னைக்கு யார் யாரெல்லாம் உண்மையா கத்திருக்க கொடுத்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்கு நேரா வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுகிறது. எதெல்லாம் உங்க ஃபைனான்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ அத்தனை அத்தனை போராட்டமும் இப்போ உடைந்து ஒரு விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்களை எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெயத்தை கொடுத்துட்டீங்க, எல்லா தீமைகளுக்கும் விலக்கி கொள்ளுங்க ஆண்டவரே. இப்போ உங்க பிள்ளைகளுக்குரிய சுகங்களை, உங்க பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இப்பமே செக் பண்ணி பாருங்க. அந்த தலைவலி இல்லை, அந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லை, உன் குடும்பத்துக்குள்ள இருந்த போராட்டங்கள் இல்லை, அந்த கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த சமாதான குறைவுகள் இப்ப மாறி இருக்குது. ஒரு அற்புதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பயப்படாதீங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறார். அந்த தீர்வு தான் உங்களுடைய சுகம், அந்த தீர்வு தான் உங்களுடைய விடுதலை, அந்த தீர்வு தான் உங்களுடைய சமாதானம், அந்த தீர்வு தான் உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதம். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். சாட்சிகள் இருந்தால் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமென். பிரைஸ் தி லார்ட். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் பிரியமானவர்களே. ஆமென். ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். தழும்புகளாலே சுகமானே, தழும்புகளா சுகமாக்குவே. என்றவர் நீதானே இயேசையா.
God bless you. கர்த்தர் உங்களை அற்புதங்களினாலே அதிசயங்களினாலே ஆண்டவர் உங்களை நிரப்புவாராக. God bless you. Bye bye. மீண்டும் நாளை சந்திப்போம். ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு தீர்வு. Praise God.